வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சிவியில் நவம்பர் மாத ராசி பலன் கிளியராக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. யாருக்கெல்லாம் உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுமோ வேணுமோ கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹெட்லைன் சிவி ஆப், இந்த ஹெட்லைன் சிவி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா விடுபட்ட நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. அது வந்து வருட பலனாக இருக்கலாம், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு பயன்படணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன் சிவி ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டுருக்கோம். மாதம் மாதம் இந்த ராசி பலன் ப்ளஸ் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஒரு திசை நடக்குது. இப்போ 9 கிரகங்களில் எந்த திசை நடக்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதை உங்கள் லக்னம் வச்சு உங்கள் பர்த் சார்ட் ஓரளவு நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம் எப்படிலாம் நம்ம மூமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். விஸ்வாம்பரா டிராவல்ஸ் டெய்லி திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ் டூர் பேக்கேஜஸ் அட் ₹1699 ஒன்லி, இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேடு பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேடு. கான்டாக்ட் 7358-23-5761. தனுசு ராசி நவம்பர் மாத பலன்கள். குரு, இந்த தனுசு ராசிக்கே குரு உள்ளவரார். பல நெருக்கடிகளும் பல இன்னல்களையும் அனுபவித்த தனுசு ராசிக்கு ஒரு ஆதரவாக, ஒரு பலமாக, ஒரு ஸ்ட்ரென்த்தாக இந்த குருவுடைய இந்த டிரான்சிட் தான் உங்களுக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்மகுரு வனத்திலேயே, ஜென்மகுரு வந்தால் ரொம்ப நல்லா இருக்காது, ஜென்மகுரு வந்தால் ரொம்ப கஷ்டம் கொடுக்கும். சி, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து வெளில போகிறீங்க, வெளில சுற்றுறீங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை வெளில ஒரு அக்காமடேஷன் ஹோட்டலுக்கு போகிறீங்க, தங்குறீங்க, என்ன தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் கூட உங்கள் இடத்துக்கு நீங்கள் வரும்போது தான் உங்களுக்கு செல்ஃப் சார்ஜ், உங்கள் திங்ஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ரூம்ஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படி அது அங்கே அந்த இடத்துல வாழணும், எப்படி அந்த நிம்மதி கிடைக்கும், எல்லாமே உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வரும்போது தான் அந்த நிம்மதி. நம்ம காலிலேருந்து வெளில போய் வேலை செஞ்சு, இல்லை விளையாட்டு வீரராக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், இல்லை சும்மா டைம் பாஸாக கூட இருக்கட்டும், பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வீட்டுக்கு வரும்போது தான் நமக்கு மன நிம்மதி, பாதுகாப்பு, பாதுகாக்கிற உணர்வு. அந்த மாதிரி குரு எப்போ வந்து தன்னுடைய வீட்டுக்கு வராரோ, அது உங்கள் ராசிநாதனாக இருந்து தன்னுடைய வீட்டுக்கு வராரோ, தனுஷுக்கு வராரோ, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே முதல்ல வரும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்ன பண்ணலாம், எப்படி அதை பிளான் பண்ணலாம், எப்படி அதை முறியடிக்கலாம், எப்படி அதை நிவர்த்தி பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம், என்ன செஞ்சால் நம்ம பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த குரு தான் கொடுப்பார். அப்போ தனுசு ராசிக்கு இந்த குருவுடைய டிரான்சிட் வந்து ஜென்மத்தில் வந்தாலும் கூட உங்களுக்கு வந்து அது ஒரு பலம், எனக்கு தெரியும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் ஃபேஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறது தான் இந்த குரு. இது வந்து முதல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். நவம்பரில் இன்னும் சனி கூடியே இருக்குது, குரு கூடியே சனி இருக்குது, குரு கூடிய கேதுவும் இருக்குது. இந்த 2 கிரகங்களும் என்ன பண்ண, இந்த குருவை வந்து செயல்படுத்த விடாமல் ஏதாவது தடுத்துக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கோம், இப்படி எப்படி செய்யணும், இப்படி எப்படி பண்ணால் இதெல்லாம் நல்லாயிருக்கும்ன்ட்டு. கூட 2 பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை நீ அப்படி செய்யாத, நீ அப்படி செஞ்சால் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துழைக்க மாட்டேன், இப்படின்னு 2 கேரக்டர் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த சனியும் கேதுவும் பண்ணும். இருந்தாலும் குரு வந்து அவருடைய இடத்துல இருக்கனால அங்கே பவர் உங்களுக்கு தான். ஒரு கமிட்டியில் வந்து நீங்கள் தான் ஹெட்டு, உங்களுக்கு 2 பேர் வந்து உங்களுக்கு கீழே இருக்காங்கன்னா அவன் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கலனால கூட ஹெட்டு நீங்கள் தான். அந்த மாதிரி குருவுடைய வீட்டில் குருவுக்கு தான் பலம் அதிகம், சனிக்கு எதுக்கு கிடையாது. ஆனால் தொல்லை கொடுக்கும், தொல்லை கொடுத்தாலும் குரு அதை ஃபைட் பண்ணும், மேன்மையான குரு இல்லையா. இப்போ நவம்பர் மாதத்தில் முதல்ல மைண்ட் செட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆகும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வருவீங்க, அது வந்து பெரிய விஷயம். மேரேஜ் பண்ணலாமா, இல்லை வேலையில் வந்து மாற்றலாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, கடனை சால்வ் பண்ணலாமா, நோய்களை குறைக்கலாமா, இல்லை வெளிநாட்டுக்கு போயிடலாமா, இல்லை இந்த கோர்ஸ் படிக்கலாமா, அந்த காலேஜ் போகலாமா, இந்த மாதிரி எல்லா வயசுலையும் உள்ளவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தாட்ஸ், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த வயது வகையில் வரும். குருனா சுபகிரகம், ஒரு 16 வயசு ஏஜில் உள்ள சிறுவர்கள் எல்லாம் அவங்கள வந்து நம்ம ஒரு டீனேஜில் உள்ளவங்களுக்கு என்ன படிக்கலான்னு என்ன வரும், ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வரும், பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது குரு வந்த உடனே 20+ உள்ளவங்களுக்கு கரியர் எப்படி நம்ம செட் பண்ணிக்க, நம்ம கரியர் பாத் என்ன, வாட் இஸ் மை கெரியர் அப்படிங்கிறத அவங்க செட் பண்ணுவாங்க. 27-30 உள்ளவங்களுக்கு மேரேஜ், லைஃப் பார்ட்னர், லைஃப் கம்பேட்டபிலிட்டி,
எப்படி நம்ம யாரை தேர்வு செய்யலாம், எப்படி நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா உருவாகும். 30+ இன்கம் எப்படி ஹையாக்குறது, எப்படி நம்ம ஃபேமிலியை இன்னும் க்ரோத்தில் கொண்டு போகிறது, நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி அப்லிஃப்ட் பண்ணிக்கிறது, இதுக்கு என்ன பண்ணலாம், அது அவங்களுக்கு அந்த மாதிரியான ஐடியாஸை அது தூண்டிவிடும். குரூப் 50+ ஹெல்த்தியாக சேஃபாக நம்ம பசங்களாம் எப்படி பிளான் பண்ணி லைஃப்பை செட்டில் பண்ணலாம் இந்த பிளானை கொடுத்தோம். 50+ 55 இல்லை 60+ எப்படி ஹெல்த்தியாக நோய்கள் இல்லாமல் இருக்கிற காசை வச்சுட்டு பிளான் பண்ணி சந்தோஷமாக வாழலாம். இப்படி வயசு மாற மாற அந்த எண்ணங்களை வந்து மாற்றி மாற்றி கொடுக்குறது தான் குரு. ஏன்னா குரு எல்லா வயதுக்கும் உண்டான வளர்ச்சிகளுக்கு முக்கியமான கிரகம் குரு தான். ஸோ நவம்பர் மாதம் தனுசு ராசிக்கு இந்த கிரகத்துடைய தன்மை அவங்களுடைய எண்ணங்களில் உள்ள ஆசைகளை வந்து வெளியே கொண்டு வரும், அதுக்குள்ள திட்டங்களை தீட்டும். மற்ற கோள்கள் எப்படி ஆதரவாக இருக்குது, சுக்கிரன் 12 தனுசுக்கு சுக்கிரன் 12 வருது நல்லது, 6 கூடியவன் 12 11 கூடியவன் 12 சுப விரயங்களை கொடுப்பார். செவ்வாய் சூரியன் புதன் 10ஆம் தேதி நவம்பர்லேருந்து 3 கோள்களும் உங்களுக்கு 11th ஹவுஸில் தான் சந்திக்கும். அது வந்து ப்ராஃபிட் அண்ட் கெயின், ஜாப் மேட்டராக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே சில பேர் வேலையை விட்டுட்டு அந்த பழைய கம்பியில் போய் திரும்பி சேர்ந்துக்குவாங்க, அது வந்து இந்த புதனால் நடக்கும். ஏன்னா 10 கூடியவன் வக்கரப்படையும் போது பின்னோக்கி போகுது இல்லையா, இந்த ஃபேமிலி மேட்டர்ஸில் பார்த்தா சண்டை போட்டுட்டு மனைவியோடு திரும்பி சேர்ந்துக்குவாங்க. சேரக்கூடிய பலனை புதன் வக்ரம் அடைகிறதும் குரு பார்வை போய் 7 விழுறதும் கொடுக்கும். செவ்வாய் 11 இது வரைக்கும் சகோதரர்களால் ஆதாயமே இல்லையா, இந்த வாட்டி உங்கள் அண்ணனோ இல்லை வந்து தம்பியோ இல்லை சகோதரியோ சகோதரியோ மூத்த சகோதரியோ ஒரு ஆதரவு, நான் இருக்கேன் பண்ணி கவலைப்படாத நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீ இறங்கி பண்ண, இது வந்து செவ்வாயால் கொடுக்கறது. ஃபேமிலியே இப்போ தான் கொஞ்சமாவது உங்கள் மேலே ஒரு கன்சர்ன், அவன் கஷ்டப்படுறான், இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, நம்ம ஏதாவது உதவி பண்ணணும், நம்ம அவளுக்கு ஏதாவது வழிகாட்டணும், நம்ம ஏதாவது துணையாக இருக்கணும், தனியாக போராடுறான். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து இந்த குரு தான் மாற்றுவார். ஸோ நவம்பர் மாதத்தில் ஆதரவுகள் பெருக்க, எண்ணங்கள் வந்து மாறக்கூடிய அமைப்பையும் புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய அமைப்பையும் ஒரு விடிவு காலம் வந்ததுன்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டும் ஏஜ் வைஸ் உண்டான எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கும் இந்த குருவுடைய மாற்றமும் மற்ற கோள்களுடைய அமைப்பும் மற்ற கோள்களுடைய துணையும் உங்களுக்கு துணை புரியும், சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இன்னும் 2 மாதங்களில் சனி விலகிட்டார்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு அடிப்படையில் கோள்களுடைய நகர்வுகளை பேஸ் பண்ணி சில கால்குலேஷன்ஸ். உங்களோட ஜனனகால ஜாதகம்னு ஒன்று இருக்கும், அதில் உள்ள ஸ்ட்ரென்த் இருக்கும், அதோடய வீக்னஸ் இருக்கும், அதுக்கு எக்ஸாக்டாக என்ன பரிகாரம் பண்ணுறது. இப்போ வந்து யோக திசைகள் அவயோக திசைகள் அப்படின்னு பிரிஞ்சுருக்கும். ஒருவேளை கெட்ட திசை நடக்குது, எல்லாமே கெடுதலாக இருக்குது, ராசி பலனில் சொல்கிற கெடுதல் நடக்குது, நன்மை நடக்கலை, அது எப்படி பரிகாரம் பண்ணி முடிவு பண்ணுறது, ஒரு முறியடிக்கிறது, அதுக்குன்னு சில ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் இருக்குது. சில பேருக்கு ஜெம்ஸ்டோன் கூட கை கொடுக்குது, சில பேருக்கு ருத்ராட்சா கை கொடுக்குது, சில பேருக்கு எந்திர பரிகாரங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு ஆலய வழிபாடுகள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கூட அந்த மாற்றங்கள் வருது. இப்போ கோவப்படுறது தான் ஒரு ஜாதகத்தில் ப்ராப்ளம்னா கோவப்படுறது தேத்திட்டா அந்த ப்ராப்ளம் சால்வ்டு, அதிகம் பேசுறது தான் பிரச்சனை, பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. அது மாதிரி ஓவர் திங்கிங் இல்லைனா ராங் டைமில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நிறுத்தலாம். இது வந்து பரிகாரங்கள், அதாவது ரெமெடி, நம்ம ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஸ்ட்ரென்த்து வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, அது பர்சனல் ஹாரோஸ்கோப் உடைய ஒரு கன்சல்டேஷன் தான் அப்படி பண்ண முடியும். இந்த பொது பலனில் ஒரு பேசிக்காக என்னென்ன கிரகங்கள் நகர்ந்து அதோடைய நன்மைகள் தீமைகள் என்றால் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். என்ன ஜெம்ஸ்டோன் நம்ம பயன்படுத்தி, என்ன ருத்ராட்சா பயன்படுத்தி, எதுவாக இருந்தாலுமே நம்ம தனியாக ஒரு சார்ட்டில் பார்க்கும்போது தான், ஏன்னா மேஷ ராசிக்குன்னு இப்போ என்ன கோரல் யூஸ் பண்ணுங்கள் இல்லை எல்லோ சஃபியர் போடுங்கன்னு ஒரு புது பலன், பட் பர்சனல் சார்ட்டில் எந்த கிரகம் யோகமாக நல்லா இருக்குது ஸ்கோர் பண்ணியிருக்கு அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம், இதெல்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்குறது. இதை தவிர நீங்கள் வந்து மாதந்தோறும் இந்த ராசி பலனை பார்த்துட்ருக்கிறீங்க, இப்போது நம்ம வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி என்ன திசை ரெண்டா என்ன பலனோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒருவேளை உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே எடுத்துகிட்ட நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ இல்லை காலாவோ பண்ணி என்னை ரீச் பண்ணலாம். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது, மேஷ ராசி முதல்ல எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி குரு எப்போ பெயர்ச்சி அடைகிறார், நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு வந்து இடம்பெயர்றார். ஸோ விருச்சிக ராசியிலேருந்து இந்த தனுசு ராசிக்கு குரு இடம்பெயரும்பொழுது என்னென்ன நன்மைகளை கொடுக்கும், பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவுடைய சொந்த வீடு, அவருடைய வீட்டிலே அவர் இடம்பெயரும்போது இன்னும் பலம் அதிகம்,
மேஷராசி 9 குரு, ஓடி போனவனுக்கு 9 குரு. இப்போ குரு வந்து ஒரு ராசிக்கு 9 இடத்துல வந்தால் அவங்களுக்கு பாக்கியமான அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும். அவங்க வேலையில் மாற்றம் வேணும்னாலும் சரி, திருமணம் அல்லது நோய்கள்லேருந்து விடுதலை, கடன் பிரச்சனை தீர்றது, பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இதை நினச்சி என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு ஒரு சுபமான ஒரு அனுகிரகமான ஒரு பலன் கொடுக்கறது தான் குரு 9. ஸோ மேஷம் 9 குரு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குரு பெயர்ச்சி நம்ம